உன்னால் முடியாது என்று யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவர்களை அல்ல, உன்னை. உன் பாதையில் 1000 தடைகள் வரலாம். அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் உன் சூழல்கள் உன்னை பின்னோக்கி இழுக்கலாம். நம்மால் முடியுமா என்று சோர்ந்து போகாமல் தன்னம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வைத்தால் உன் தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகிவிடும். உன் ஓட்டம் உன்னுடைய இறுதி இலக்கை நோக்கியதாகவே இருக்கட்டும். உன் ஓட்டத்தை தடுத்து நிறுத்த நினைப்பவர்களால் இறுதி வரை உன்னோடு ஓடி வர முடியாது. அவர்களின் எண்ணம் நீ தோற்க வேண்டும் என்பதாக இருக்கலாம். எந்த சூழலிலும் உன் சிந்தனையும் செயலும் உனது இறுதி இலக்கை நோக்கியதாக இருந்தால் உன் ஓட்டத்தை எவராலும் ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது. உனது இலக்கை நீ அடைந்தால்தான் வெற்றி என்பதல்ல. உன் இலக்கை நோக்கிய பயணத்தில் நீ எதிர்கொள்ளும் தடைகளைக் கண்டு துளி அளவும் தோண்டு விடாமல் ஓடிக்கொண்டு இருப்பதே மிகப்பெரிய வெற்றிதான். தடைகளைக் கண்டு தளர்ந்து விடாதே, சோதனைகளைக் கண்டு சோர்ந்து விடாதே. பல சோதனைகளை கடந்து நீ பெறுகின்ற வெற்றி வெறும் வெற்றி அல்ல, அது சாதனை என்பதை நினைவில் கொள். 5 அறிவு மட்டுமே உள்ள ஒரு விலங்குக்கு இருக்கும் தன்னம்பிக்கை 6 அறிவு கொண்ட நமக்கு இல்லாமல் போய்விடாது. இலக்கை அடைவதற்கு 5 அறிவோ 6 அறிவோ முக்கியமல்ல, துணிவும் தன்னம்பிக்கையும் தான் முக்கியம் என்பதை நினைவில் கொள். தனது பாதையில் தடைகளையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளும் போது நம்மால் முடியுமா என்று யோசித்துக் கொண்டு நிற்பவன் சாதாரண மனிதன். நம்மால் முடியும் என்று அடுத்த அடியை எடுத்து வைப்பவனே சாதனை மனிதன். வாழ்க்கையை சாதாரணமாக கடந்துவிட்டு போய்விடாதீர்கள். நீங்கள் போன பிறகும் உங்கள் சாதனையை இந்த உலகம் பேசும்படி வாழ்ந்துவிட்டு போவதே சிறப்பு. வீழ்வது வீழ்ச்சி அல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் வீழ்ச்சி. விதியினை மாற்றும் விடியல் செய், உன் வெற்றியால் அதை உறுதி செய்யும்.